அனைவருக்கும் வணக்கம். இன்று எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட ஓலை பட்டாசு என்கிற சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த தீபாவளி வந்து இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த தீபாவளி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தீபாவளி. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்தானம் ஐயங்கார், பெருந்தேவி, சின்னா, இவங்க மூணு பேர் தான். கதை தொடர்கிறது. சொல்ல வந்தது என்னன்னா, இது ஒரு தீபாவளி பற்றிய கதை தான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் என் 12வது வயதில் என் பாட்டியின் கண்காணிப்பில் வாழ்ந்தேன். அதனால் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு. அந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்க மொத்தம் 5 ரூபாய் தான் தந்தாள். இப்போது என் வீட்டில் 5 ரூபாய் தாளை தரையில் விழுந்தால் வேலைக்காரர்கள் கூட பொறுக்க மாட்டார்கள். அப்போது குறைவான பொருளாதாரத்தில் 5 ரூபாயில் அதிகப்படியான சந்தோஷம் கிடைக்க கொள்ளிடக்கரையறையில் ஓலை பட்டாசு சல்லிசாக விற்பார்கள். பனை ஓலையில் சின்னதாக வெடிமருந்தை வைத்து முடிச்சு போட்டு மிக சின்னதாக திரியுடன் பனையோலை வாளுடன் பிரமாதமாக வெடிக்கும். ஆனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். பற்ற வைப்பதற்குள்ளேயே வெடித்து கையை உதற வேண்டி வரும். மேலும் ஒரு வாரம் வெயிலில் காயப்போட்டே ஆக வேண்டும். பாட்டி கொடுக்கும் காசில் ஓலை பட்டாசு பாதி பணத்துக்கு வாங்கி கொண்டு மிச்சத்தில் கொல்லன் பற்றைக்கு போய் ஒரு வேட்டு குழாயும் கந்தக பொடியும் வாங்கி கொண்டேன். இது ஒரு மாதிரி மினிவேட்டு குழாய். நீண்ட கம்பியின் இறுதியில் ஒரு குழலும் போல்ட்டும் இருக்கும். குழலில் மஞ்சளான கந்தகத்தை கெட்டித்து அதனுள் போல்ட்டை சரிகை சுவரில் மட்டேர் என்று ஒரு அறை அரைந்தால் கேட்கும் வெடிசத்தானும் காதில் விண் என்றாலரும். வெடியை விட திண்ணையில் சுதேசமித்ரன் படித்து கொண்டிருக்கும் தாத்தாக்களின் பின்பக்கம் மெல்ல நழுவி ஒரு டமால் அடித்துவிட்டு கோரத முட்டியை நோக்கி ஓடுவதில் உள்ள உற்சாகம்தான் என்ன. அந்த தீபாவளி ஓலைப்பட்டாசு காயப்போட மாடிக்கு சென்றபோது பக்கத்து வீட்டு எடுத்துக்கட்டியின் மேல் செருப்பு வைத்திருந்தது. அதில் ஏறினேன். பின்னால் யாரோ கஷ்டப்பட்டு முணகுவது போல் ஒரு சத்தம். உதவி தேவையோ என்று நான் சுவர் எகிரி குதித்து அந்த பக்கம் போய் பார்க்கும் பொழுது சந்தானம் ஐயங்கார் தலையில் முண்டாசு கட்டி கொண்டு சின்னவை பல இடங்களில் தடவி கொடுத்து சிகிச்சை மாதிரி என்னவோ செய்து கொண்டிருந்தார். சந்தானம் ஐயங்கார் என்பது அடுத்த வீட்டுக்காரர். எங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுபவர். கிரிக்கெட் பால் உள்ளே போனால் கூட திருப்பி தரமாட்டால் கண்டபடி திட்டுவார். அவர் வீட்டு சுந்தர் எங்களுடன் விளையாடவே வரமாட்டான். அவர்கள் எந்த விதத்திலோ பணக்காரர்களாம். கொழுவுக்கு ஜில்க் சம்காலங்கள் போட்டு பெட்டர் மார்க்ஸ் வைப்பார்கள். சின்ன அவர் வீட்டு சமையல்காரி. ரவிக்கை முந்தானையில் அவள் சேகரித்திருந்த கொய்யாக்காய்கள் சிதறி கிடந்தன. தரையெல்லாம் வியர்வையால் ஈரமாக இருந்தது. சந்தான ஐயங்காரின் செருப்பு தான் எடுத்துக்கட்டையின் மேல் வைத்திருந்தது. என்ன மாமா பண்ணுறீங்க என்று கேட்டபோது அவர் திடுக்கிட்டு, இவளுக்கு உடம்பு சரியா இல்லை, மூச்சு வாங்குறதுனா, அதனால தான் தசமுலாரிஷ்டம் கொடுத்து சரி பண்ணுறேன். போடா போ, நீ எங்கே இங்கே வந்து தொலைச்சே, ஓடிப்போ என்றார். பட்டாசு காயப்போட வந்தேன். மாமி கூப்பிடட்டுமா என்றேன். மாமி பெட்டவாத்தலை போயிருக்கா, சுவரேறி குதிச்செல்லாம் வரக்கூடாது, போலீஸ்காரன் பிடிச்சிப்பான் என்றார். இதையெல்லாம் கேட்காது போல் சின்ன ஒரு மாதிரி மயக்கத்தில் கண்மூடிக்கொண்டே சற்று நெற்றியை சுருக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நான் வீரராகவிடம் இதை பற்றி சொன்னேன். வீரராகவன் எங்கள் கிரிக்கெட் கேப்டன். பாவம்டாவ மேல்மூச்சு வாங்கிட்டு இருந்தது. சந்தான மாமா தடவி கொடுத்தார், இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா என்றேன். அவன் அதை கேட்டு கைகொட்டி கண்ணீர் வர சிரித்தான். நீ கொக்கோஹோ படம் எதுவும் பார்த்ததே இல்லையா? மார்கழி மாத உற்சவத்தில் விற்குமே. இல்லை, அவன் வா என்று உள்ளே சென்று பரன் மேல் கந்தியரத்தையம், திவ்ய பிரபந்த சாரம் போன்ற புத்தகங்களின் நடுவே செருகிந்த ஒரு பழுப்பான புத்தகத்தை எடுத்து பிரித்து காட்டினான். ஆமாண்டா, இப்படித்தான் சந்தான மாமாவும் சின்னாவும் இருந்தாங்க. அவன் ஒரு வக்கீல் போல பல கேள்விகள் கேட்டு, இது தெரிந்ததா, அது அது புரிந்ததா என்றெல்லாம் கேட்டு அவ்வப்போது குபீர் குபீர் என்று சிரித்து அடிச்சாடா லக்கி பிரைஸ் என்று சொன்னது எனக்கு விளங்கவில்லை. அவ்வப்போது என் நண்பர்கள் என்னை மரியாதையுடனே பார்த்தார்கள். மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை விவரிக்க சொல்லியே வதைத்தார்கள். எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் எதுக்குடா தலையில் முண்டா சென்றான் பாச்சு? அதான்டா ட்ரிக்கே, அதை கட்டின்டா அடையாளமே தெரியாதாம், வேறு யாரோனும் நினச்சிருவோமாம் என்று வீறு விளங்கியதும் புரிந்ததும் புரியாமலும் இருந்ததே. அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்து, நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட போய் மாமா மொட்டை மாடியில் ஓலை பட்டாசு காயப்போட போயிருந்தபோது உங்களையும் சின்னாவையும் பார்த்துட்டேனே, மாமி பெட்டவாத்தலேருந்து வந்தாச்சான்னு அவளெல்லாம் சிந்தாண்டி இருப்பா, அங்கே போய் கேட்டுப்பார். ஐயோ போடா, தோலை உரிச்சிருவார். அதான் இல்லை, பாறை நடக்கிறதே, எதுக்கும் ஓட தயாராகவே இரு, ஓரமாக நின்று கேட்டுட்டு வந்துரு, நடக்கிறத பாறை. அவர்கள் மிகவும் கட்டாயப்படுத்த நானும் மெல்ல தைரியம் பெற்று பக்கத்து வீட்டு திண்ணைக்கு நழுவி ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். வெள்ளி சம்பில் காஃபியும் பத்தமடை பாயுமாக ஆசாடி கொண்டிருந்தார்கள். புகையிலேயே துப்பி விட்டு வாய்க்குப்பிளிக்க வரும் பொழுது என்னை பார்த்து சந்தான மயங்கர் திருக்கிட்டு, என்னடா என்றார். மாமா மாடியில் ஓலைப்பட்டாசு பெருந்தேவி மாமி வந்தாச்சு, பெட்டவாளையத்திலிருந்து வார ஆரம்பித்துடனே வாடா என்று என்னை அப்படியே ஆகாக தூக்கி உள்ளே செலுத்தியேன். வாயில் கல்கண்டு, அரிசி பம்பரமுட்டு, லேக்கா உருண்டை என்று இனிப்பான வஸ்துகளை திணித்து விட்டு, என்ன பார்த்தே சொல்லு, நீங்களும் சின்னாவுக்கு சிகிச்சை எதுவும் பண்ணலை என்றேன். பின்ன என்ன மாமா அது,
வீர சொல்கிறான், கொக்கோக மாமது மாமிக்கிட்ட சொல்லாதே, சொல்லாமல் இருந்தால் உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லுடா கண்ணு. நான் யோசித்து எனக்கு சிங்கமார்க் பட்டாசு ஒரு சரம், ஒத்தை வெடி ஒரு டஜன், ரெட்டை வெடி ஒரு டஜன், கேப துப்பாக்கி, குதிரவாலு, தரைச்சக்கரம், ஊசி பட்டாசு, ராக்கெட்டு, ஏரோப்ளேனு, விஷ்ணு சக்கரம், லட்சுமி வெடி, அப்புறம் பத்த வைக்கம், மட்டிப்பால் வத்தி என்று என் சக்திக்கேற்ப ஒரு பட்டியல் சொல்லி பார்த்தேன். அவர் எழுந்து அலமாரிக்கு சென்று ஒரு காகிதத்தில் எழுதி, இதை கொண்டு போய் டிபிஜி கடையில் கொடு, உனக்கு வேணுங்கிறதே வாங்கிக்கோ. ஆனால் மாடியில் என்ன பார்த்த, ஓலை பட்டாசு காயப்படுறப்ப உங்களையும் சின்னாவையும். ஏ, யாரும் கேட்டால் அங்கே ஏதும் பார்க்கலைன்னு சொல்லணும், அப்போ தான் பட்டாசு. சரிமாமா என்றேன். சரிமாமா என்று என் தலையில் நெத்தினார். அந்த தீபாவளிக்கு நானும் வீரராகவனும் ஆசை தீர பட்டாசு வெடித்ததும் அல்லாமல் கார்த்திகைக்கும் நிறைய பாக்கி வைத்தோம். பாட்டி, ஏதரா இத்தனை பட்டாசு என்றதற்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தா கட்டி வாங்கினோம் பாட்டி என்று புலிகினேன். அடுத்த தினங்களில் நான் எப்போது சந்தான மையங்காரை பார்த்தாலும், இங்கே வாடா என்று உள்ளே பறிவுடன் அழைத்து, சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றியா, வறுத்த பாதாம் பருப்பு வேணுமா, அரவணை வேணுமா என்று தின்ன கொடுத்து கொண்டே இருந்தார். சில நாட்களில் தைரியம் பெற்று மாமா தெற்கு வாசலில் புதுசாக ஒரு பம்பரம் வந்திருக்கு. அந்த கோல் எடுத்தால் கையில் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி தூங்கிறது மாமா என்றால், உடனே போய் ரெண்டு பம்பரம் வாங்கிக்கோ, தலையாரியில் குத்துப்பட்டால் மாத்து பம்பரம் வேணுமோ இல்லையோ என்பார். அப்புறம் மேலும் தைரியம் பெற்று நிஜ கிரிக்கெட் பந்து ஸ்டம்ப்பு எல்லாம் கேட்டு கூட கொடுத்து விட்டார். பெருந்தேவி மாமி, என்ன இப்படி இந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுக்குறீங்க என்று கேட்டதற்கு, பையன் நன்னா படிக்கிறான், அதுக்கு ஒத்தாசை பண்ணலாம்னு என்றார் என்னை பார்த்து கன்சுமிட்டி. இவ்வாறு இனிதாக கழிந்து கொண்டிருந்த தினங்கள் அதிகம் நீடிக்கவில்லை. வீரு ஒரு பார்க்கர் பேனா கேட்டுப்பார் என்று சொல்ல சந்தானமயங்கார் வீட்டுக்குள் சுதந்திரமாக நான் நுழைய மரவேலைப்பாடுகள் நிறைந்த கருப்பு மேசை கண்ணாடியில் தெரிய விறுவிறுப்பாக தன்னை விசிறி கொண்டு சந்தானமயங்கார் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்க, பக்கத்தில் அவர் மனைவி பெருந்தேவி கோபத்துடன் அழுது கொண்டிருக்க, அருகே ஓரத்தில் சின்ன வாயை முந்தானையால் பொத்தி அவளும் அழுது கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும், மாமி வாடா, இந்த பிராமணன் செய்த அநியாயத்தை பார்த்தாயா, ஒட்டை மாடியில் சின்னாவை கூட்டி வச்சுண்டு, ஏ நீ போடா, ஏண்டி அந்த பிராமணன் தான் துப்பு கெட்டு போய் உன் கையை பிடிச்சானா, உன் புத்தி எங்கடி போச்சு, இடுப்படிஞ்ச சக்களத்தி, நீ நல்ல பாம்பு குட்டி, சக்கை திங்க வந்தவளே, அதன் பின் உனக்கு குளிர்காய்ச்சல் வர, உனக்கு பாடை கட்ட என்று பலமாக திட்டியதில் சின்ன கிணற்றில் விழப்போகிறேன் என்று புறப்பட எனக்கு அழுகை வந்துவிட, பாருங்கோ இந்த பிள்ளை கூட வருத்தப்படுறது, உங்களுக்கு வெக்கமா இல்லை ஓசி சிரிக்கி. நான் அழுதது அதற்காக இல்லை, சந்தான மையங்காரிடம் என் பிளாக்மெயில் இப்படி திடீரென்று மதிப்பிழந்து போய்விட்டதே என்றுதான். அடுத்த தீபாவளிக்கு பழையபடி 5 ரூபாய்க்கு ஓலை பட்டாசு வேட்டுக்குழாய்தான். அந்த தீபாவளியை மறக்கவே முடியாதுதான். அந்த வயசிலேயே எனக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு கிடைத்த சில சில ஞானங்களால் அறியா சிறுவன் அறிந்த சிறுவனாகிவிட்டேன். அது என் பிற்கால வாழ்க்கையே எவ்வளவு தூரம் ஆற்றிவிட்டது. என் பிழைப்பே இந்த மாதிரி மற்றவர் பற்றிய தகவல் அவதூறு சேகரித்து விலை பேசுவதாகி அதை பயன்படுத்தி கொண்டு பணம் சேர்ப்பதாகிவிட்டது. எத்தனையோ பேரை என் நளின மூர்க்கங்களில் பயமுறுத்தி நிறையவே காசு சேர்த்து விட்டேன். இப்போது தீபாவளிக்கு என் 2 மனைவியருக்கும் 8000 ரூபாயில் புடவை எடுக்கிறேன். என் பிள்ளைகள் தொடர்ந்து 60 நிமிஷம் வெடிக்கும் 1000 ரூபாய் சரமெல்லாம் வெடிக்கிறார்கள். நான் பண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டு என் நாய்களுடனே பேசுகிறேன். சீசர் ரீட்டா, அந்த தீபாவளி என்று சந்தான மயங்கார் மாடியில் பார்த்திராவிட்டால் நான் எங்கேயாவது பிகாம் படுத்திவிட்டு ரயில்வே கிளர்க்காக நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆம், என் முதல் பெண் தரிசனம், முதல் பணம் பிடுங்கும் வழி எல்லாமே அந்த தீபாவளியில் தான் துவங்கி திருத்த முடியாமல் விகாரப்படுத்தப்பட்டேன். இதன் காரணம் ஓலை பட்டாசு என்பதுடன் கதை முடிகிறது. உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது திருமதி சசிகுமாரன்.